இந்தியாவுக்கும் நெதர்லாந்துக்கும் இடையேயான அறிவியல் தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கு சுகாதாரம், வேளாண்மை மற்றும் நீர்ப்பாசனம் ஆகியவை அடிப்படைகளாக அமைந்துள்ளன என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று தம்மை சந்திக்க வந்த நெதர்லாந்து தூதர் மார்டன் வான் டென்பர்க் தலைமையிலான குழுவினருடன் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசை பொறுத்தவரை சுகாதாரம் மற்றும் வேளாண்மை முன்னுரிமை பகுதிகள் என்று அவர் கூறினார். இந்தியாவிற்கும் நெதர்லாந்திற்கும் இடையேயான ஒத்துழைப்பு இதர நாடுகளுக்கு முன்மாதிரியாக பரிணமிக்கும் என்று அமைச்சர் கூறினார். இந்தியா மட்டுமன்றி உலக பொருளாதாரத்தின் எதிர்கால அந்தஸ்து மற்றும் அமைப்பை அறிவியல் தொழில்நுட்பம்தான் நிர்ணயிக்க உள்ளது என்று அமைச்சர் கூறினார். இந்தியா மிகப்பெரிய முதலீட்டு இலக்காக மாறி வருகிறது என்றும் தனியார் துறையினர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கடல் ஆதாரங்களில் ஒத்துழைப்பிற்கான நெதர்லாந்தின் திட்டம் பற்றி குறிப்பிட்ட அமைச்சர் சமீபத்தில் நாட்டின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் ஆழ்கடல் இயக்கத்திற்கு அரசு ஒப்புதல் அளித்திருப்பது நினைவு கூர்ந்தார். நெதர்லாந்து குழுவினருடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆய்வுகளை அமைச்சர் ஜிதேந்திர சிங் மேற்கொண்டார்.